உண்மையாகவே வந்து ரொம்ப நாள் கழிச்சு மேடையில் இருக்கவங்களும் சரி கீழே இருக்கவங்களும் நான் மேடையில் இருக்கேன் நீ கீழே இருக்கவங்களாம் இல்லாம ஒரு குடும்ப மாதிரியான ஒரு ஒரு நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதில் உண்மையாகவே சந்தோஷப்பட வேண்டிய முதல் விஷயம் இதுதான். இசை வெளியீடு அதெல்லாம் அப்புறம் மேலே இருக்கவங்க கீழே இருக்க எல்லாம் உட்காந்து பேசி ஜாலியாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. அரங்கம் மட்டும் இல்லாமல் அரங்கத்து வெளியும் வந்து கூட்டம் வழிஞ்சி நிற்குது. இது போல வந்து தியேட்டரில் கூட இது மாதிரி வந்து கூட்டம் அரங்கம் ஃபுல்லாக வழிஞ்சி வெளியும் கூட்டம் நிற்கணும். அப்போதான் வந்து இந்த படத்தோட முதல் வெற்றி முழு வெற்றி ஆகும். உண்மையாக வந்து சுந்தரானந்த் சார் சொன்ன மாதிரி எனக்கு கூட வந்து நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஃபோன் பண்ணார் டைரக்டர். ஃபோன் பண்ணி இது மாதிரி சார் வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கேசட் ரிலீஸ் வரணும். சரி ஓகே, ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க என்ன படம் என்னன்னு தெரியாமல் போய்டுங்கிறதுக்காக நான் வந்து சரி என்னைக்கு பண்ணேன் 16th. படம் பேர் என்ன பண்ண சொல்ல மாட்டேன். படம் பேர் சொல்ல மாட்டேன்னா அப்புறம் எப்படி நான் கேசட் ரிலீஸ் வருதுன்னா, இல்லை சார் படம் பேரே சொல்ல மாட்டேன் தான். ஸோ நீ யாராக இருந்தாலும் சொன்ன உடனே இது வந்து ஒரு கேட்ச் ஆகிற ஒரு டைப். முதல் வெற்றியே ஒரு படத்தோட முதல் வெற்றி வந்து அந்த படத்தோட தலைப்பு தான் முதல் வெற்றி. அந்த முதல் வெற்றியை வந்து இஸ்மாயில் வந்து அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்த வெற்றி வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது எப்பவுமே ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஒரு சண்டை வரும். நீ எந்த படமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது அண்ணா தம்பியாக இருந்தாலும் அப்பா மகனாக இருந்தாலும் அப்பா ப்ரொடியூசர் மகன் டைரக்டராக இருந்தால் கூட படம் ரிலீஸ் ஆகும்போது டைரக்டரும் ப்ரொடியூசரும் பேச மாட்டாங்க. ஏன்னா 11 படம் பண்ணேன், 11 படத்துக்கும் நான் படம் முடியும் போது எனக்கும் ப்ரொடியூசருக்கும் அவர் இப்படி வந்தால் நான் இப்படி திரும்பிப்பேன், நான் இப்படி வந்தால் அவர் அப்படி திரும்பிப்பார். ஆனால் படம் முடிஞ்சு வெற்றி அடைஞ்ச பிறகு இது வந்து ஒரு பிரசவ வைராக்கியம் மாதிரி தான். வெற்றி அடைஞ்ச பிறகு அதே ப்ரொடியூசர் மறுபடியும் நம்ம வச்சு படம் பண்ணுவார், அப்போ வந்து அந்த உறவு நல்லா இருக்கும். அது ஆனால் இந்த படத்தை தான் முதல் முறையாக நான் இங்கே பார்க்குறேன். இவங்க எல்லாருமே வந்து ஒரு நண்பர்கள் போல, ப்ரொடியூசரும் தயாரிப்பாளரும் படம் முடியும் போது கூட ஒரு நண்பர்கள் போல வந்து அண்ணன் தம்பி போல இருக்காங்க. அது இந்த படத்தோட அடுத்த வெற்றி. நேற்று எங்கிட்ட சொன்னார் வந்து, இல்லை சார் நான் வந்து 7 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம், ஒரு சின்னதாக ஒரு படம் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன் இஸ்மாயில் இன்னைக்கு இஸ்மாயில் மட்டும் இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே, ஏன்னா தமிழில் முதல்ல பிரம்மாண்டமான படங்கள் எடுத்ததுங்கிற பேர் எனக்கு இருக்கலாம். ஆனால் எனக்கு கூட வந்து பிரம்மாண்டம்னா என்னங்கிற சார் சொன்ன மாதிரி எதுக்கு தேவை பிரம்மாண்டம்னு தெரிஞ்சு நான் படம் எடுத்தோம். இப்போ வந்து நீங்கள் பணத்தில் தான் ஏழையாக இருக்கலாம், சின்ன படங்கிறது பணத்தில் தான் ஏழையாக இருக்கலாம், அறிவில் ஏழையாக இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இல்லை, அதனால் சின்னதாக படம் எடுக்கலாம். ஆனால் அந்த படத்தோட கதை இருக்கு இல்லையா, அந்த கதை எவனும் சொல்லாத கதையாக இருக்கும். முன் நிச்சயமாக சார் இப்போ நிறைய விஷயங்களை சொன்னார். சுந்தரானந்த் சொல்லும்போது சொன்னார் அந்த படம் இல்லை, இந்த படம் இல்லை, பிரம்மாண்டமான படங்கள். அப்போது சுந்தரவாதிகள் என்ன இருக்குது, வெற்றி பெறாத பெரிய படங்கள் என்ன இருக்குது, கதை இருக்கு. அப்போ கதை தான், பணத்தில் நீ ஏழையாக இருக்கலாம் ஆனால் கதையில் நீ வந்து பணக்காரனாக இருக்கணும், அப்போ தான் இந்த படம் வெற்றி பெறணும். அப்போ இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையாகவே எல்லாருமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன, ஒரு சின்ன படத்தை அழகாக வந்து எங்கேயோ ஒரு லொக்கேஷனுக்கு அவங்க ஜாலியாக ஃபன் அவுட்டிங் போகும்போது கேட்ட ஒரு நிகழ்ச்சியை படமாக எடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்களே கேட்கும்போதே உதிச்சிருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது கூட வந்து அதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நடித்தவங்க, அதை டைரக்ட் பண்ண இஸ்மாயில், கேமராமேன், இசையமைப்பாளர் கூட மிக சரியாக பண்ணியிருக்காங்க. இசையை விட அவரோட பின்னணி இசை வந்து மிக ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாக வந்து அந்த ஒரு டரர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த படம் நிச்சயமாக வெற்றி அறியணும், அது உங்களோட வாழ்த்துக்கள் நிச்சயம். இதை இந்த படங்களை ஏன்னா பெரிய ஸ்டார் போடும்போது நீங்கள் பத்திரிகையாளரும் சரி விளம்பரம் யாரும் போடலைன்னா கூட ஆடியன்ஸ் வர தயாராக இருக்கும், அவங்களை நீங்கள் தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணுங்கள், அது வேறு விஷயம். ஆனால் இது போல படங்களுக்கு வந்து இது போல நிகழ்ச்சிகளை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா இவங்களுக்கும் இது போல நிறைய படங்கள் வர்றதுக்கு கூட வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் கடைசியாக ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்டோட, இப்போ சுந்தரராஜன் சார் என்கிட்ட பேசும்போது சொன்னார், இந்த தியேட்டரோட ஒரு சரித்திரத்தை பற்றி சொன்னார். முதல்ல வந்து இளையராஜா சார் வந்து மிகப்பெரிய பீக்கில் இருக்கும்போது நான் மெல்ல திறந்தது கதைன்னு ஒரு படம் பண்ணேன். அப்போலாம் முதல் முறையாக ஏவிஎம் படத்துக்கு வந்து இளையராஜா வந்து இசையமைக்க போகிறாரு. ஆனால் ஏவிஎம்மோட ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் அவங்க எல்லா படத்துக்குமே வந்து இங்கே தான் வந்து ரெக்கார்டிங் பண்ணாங்க, ரீ ரெக்கார்டிங் பண்ணாங்க. ஆனால் இளையராஜா சார் வந்து அப்போ அங்கே வந்து உச்சத்தில் இருக்கார். அவர் இளையராஜா பிரசாத் தேட்டருங்கிற பேர் போயிட்டு இளையராஜா தேட்டருங்கிற அளவுக்கு அந்த தேட்டரோடு வந்துருச்சு. அந்த தேட்டரில் தான் ரெக்கார்டிங் பண்ணுவாங்கிற நிலை இருக்கும்போது இவங்க வந்து எப்படி நம்ம 150 படத்துக்கும் நம்ம வெளியே பண்ணல, ஆனால் நம்ம சொந்த படத்துக்கு போய் பிரசாதத்தில் பண்ணால் எப்படி இருக்கும், அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு தயக்க உணர்வு இருந்தது.
அவங்க வந்து ராஜா சட்டை இது மாதிரி சொன்னாங்க, ஆனால் நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் போய் இளையராஜாவை கேட்டேன், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு, என்ன சார் பண்ண போகிறீங்க? இல்லை இல்லைப்பா, யார் யா இனிமேல் 150 பணம் எப்படி எடுக்க முடியும், அவங்களோட உணர்வுகளை மதிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இங்கே வந்து இசையமைச்சார், மெல்ல திறந்த கதவுக்கு இசையமைச்சார் அப்படின்னு சொன்னார். அந்த இளையராஜா சாருக்கு ஒரு சின்ன விண்ணப்பத்தை நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக வைக்க விரும்புகிறேன். அதாவது வந்து ஒரு தயாரிப்பாளரோட, ஒரு 150 படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க வாழ்கின்ற ஒரு தமிழர்களோட உணர்வுகளை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் ஏறக்குரிய ஈழத்தில் நடந்த போராட்டத்தில் உயிர் நீத்த 50,000 உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம். இந்த மாதத்தில் உலகத்தில் எந்த நிகழ்ச்சியுமே வந்து இந்த களியாட்டங்கள், இசை நிகழ்ச்சிகள், திரைப்பட விழாக்கள் எதுவுமே நடத்துறதில்லை. இப்போ வந்து இலங்கை அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நவம்பர் மாதத்தில் நடக்கிற மாவீர நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கணும் மக்கள், அது இல்லாமல் அவங்கள வந்து வேற மாதிரி அவங்க உணர்வுகளை மழுங்கடிக்கிற வேற நிகழ்ச்சிகளை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான சில நிகழ்ச்சிகளை அவங்க தயார் பண்ணுறாங்க. அதுக்கு இப்போ வந்து நம்ம தமிழ் திரைப்படத்துறையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 6-7 மாதத்துக்கு முன்னாடியே நவம்பர் 3 ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி இளையராஜா சாருக்கு அட்வான்ஸ் பண்ணி ஒரு தேட்டர்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. நாங்கள் கேட்குறது என்னன்னா, தயவுசெய்து ஒரு 3 முன்னாடி அக்டோபர் மாதம் நடத்துங்க, இல்லை ஒரு 30 பின்னாடி டிசம்பர் மாதம் நடத்துங்க. இந்த நவம்பர் மாதங்கிறது ஏறக்குறைய 50,000 பேர் இந்த இதுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, அந்த சுதந்திரத்துக்காக, உரிமைக்காக, அவங்களோட சாகசங்களை, அவங்களோட நினைவுகளை தங்களுக்கும் தங்களுடைய சந்ததியினருக்கும் இந்த சமூகம் எடுத்து சொல்ல வேண்டிய காலத்தில் அவங்களுடைய உணர்வுகளை திசை திருப்பத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விழா மூலமாக நான் அவங்க வைக்கிற ஒரு சின்ன வேண்டுகோள். இதை இளையராஜா ஐயாவுக்கு வந்து தயவுசெய்து எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இந்த படமும் இந்த என்னுடைய பர்சனல் விஷயம், என்னோட பர்சனல் இல்லை, என் தனிப்பட்ட கருத்து, இது கருத்து. இந்த படம் சொல்ல மாட்டேன் திரைப்படம் நிச்சயமாக ஒரு வெற்றி அடைந்து அதில் நடித்த, அது இயக்கிய, அதை தயாரித்த அவங்க அடுத்த இன்னிங்ஸ் ஆகணும். அந்த இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு உண்டான சக்தியை, சூழ்நிலையை தயார் ப்ரொடியூசருக்கு, நீங்கள் பத்திரிகையாளர்கள், ரசிகர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.